உலகத்திலேயே அதிகமாக பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அது ஷெர்லாக் ஹோம்ஸ். இது ஒரு கற்பனை கதாபாத்திரம். இதை உருவாக்குனவர் சர் ஆர்தர் கொனன் டாயில். இவர் 22 மே 1859 ஸ்காட்லாண்டில் பிறக்கிறாரு. இவர் ஒரு எழுத்தாளர் மருத்துவரும் கூட. இவர் ஷெர்லாக் ஹோம்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ண அந்த நாவல் அ ஸ்டடி இன் ஸ்கார்லெட். அந்த நாவல் பப்ளிஷ் ஆனது 1888. இந்த நாவல் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் இதழ்களாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை புக்காக போட முடிவு பண்ணாங்க. அ ஸ்டடி இன் ஸ்கார்லெட் இந்த நாவல் இரண்டு பாகங்களை கொண்டது. முதல் பாகம் ரெமினிசன்ஸ் ஆஃப் டாக்டர் ஜான் ஹெச் வாட்சன். இரண்டாம் பாகம் த கண்ட்ரி ஆஃப் சயின்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நாவல் கதை இதெல்லாம் படிக்கும்போது இதில் நான் படித்து உங்ககிட்ட சொல்கிறதை விட, கதையாக சொல்கிறதை விட அந்த கதாபாத்திரமே உங்ககிட்ட பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் இந்த கதை அப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் டாக்டர் வாட்சன். 1878 என்னோடய மருத்துவ படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் முடிச்சுட்டு ஆங்கிலேய இராணுவத்தில் அறுவை சிகிச்சை நிபுணராக எனக்கு வேலை கிடைச்சிது. நான் வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடியே இரண்டாவது ஆப்கான் வார் தொடங்கியது. இந்த இரண்டாவது ஆப்கான் வார் நிறைய பேருக்கு, நிறைய படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பணத்தையும் பதவி உயர்வையும் கொடுத்தது. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு துரதிருஷ்டவசமாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். ஏன்னா அந்த போரில் ஒரு குண்டு என்னோடய தோள்பட்டையை துளைத்து மறுபக்கம் வந்துடுச்சு. என்னால் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன், ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணேன். என்னால் நடக்கக்கூட முடியல. அதனால் அந்த போர்க்களத்துலேருந்து நான் பெஷாவர் நகருக்கு எடுத்து வரப்பட்டேன். அங்குள்ள மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளித்தாங்க. என்னால் நடக்க முடியல, பெட்லேயே தான் இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து என்னால் சூரிய ஒளிக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. என் கால்கள் நடக்க தொடங்கின. அந்த ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தேன். அப்போ குளிர் காஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு டைஃபாய்ட் ஃபீவரும் இருந்துச்சு. என் உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்த மருத்துவக்குழு என்னை இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்பதற்காக முடிவு செஞ்சாங்க. அந்த சமயத்தில் என்னோடய வாழ்க்கையோட மொத்த நம்பிக்கையும் உணர்வையும் இழந்த தருணம் அது. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது ஒரு மாதம் பிரயாணத்துக்கு அப்புறம் நான் இங்கிலாந்து வந்தடைஞ்சேன். இங்கிலாந்தில் எனக்கு சொந்தக்காரங்க, நண்பர்கள் அப்படின்னு யாரும் இல்லை. ஸோ காற்றை போல் சுதந்திரமாக இருக்கலாம்னு நினச்சேன். லண்டனில் தான் வந்து இறங்கினேன். லண்டன்ங்கிறது ஒரு தலைநகர், இங்கிலாந்தோட தலைநகர். இந்த நாட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருக்கவங்களும் சோம்பேறிகளும் அதிகமாக உலாவற ஒரு இடம் தான் லண்டன். அங்கே ஒரு தனியார் ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். ரொம்ப ஆடம்பரமான ஹோட்டல். அதனால் என் கையில் இருந்த என்னோடய சேமிப்பு முழுவதும் கரைய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு கட்டத்தில் என்கிட்ட காசே இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. அப்போ எங்கிட்ட வந்து இரண்டே வழிகள். ஒன்று, தலைநகர் லண்டனை விட்டு வெளியேறி வேறு ஏதாவது கிராமத்தில் போய் வசிக்கிறது. இன்னொன்று, என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைச்சிக்கிறது. நான் இரண்டாவது வழியை தேர்ந்தெடுத்தேன். இருக்க பணத்துக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிறது. ஸோ என்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு குறைந்த வாடகையில் ஒரு இடம் தேடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி யோசிச்சுக்கிட்டு ஒரு மதுபான விடுதிக்கு முன்னாடி நான் நின்றுருந்தேன். என் தோல் மேலே ஏறோ தற்றமாக இருந்துச்சு. சடனாக திரும்பி பார்த்தேன். அது என் நண்பர் ஸ்டாம்ஃபோர்ட். நண்பர்னு சொல்கிறத விட என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவர். நாங்கள் அவ்வளோவா அப்போ வேலை செய்யும்போது அவ்வளோ அறிமுகம்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் இப்போ திக்கு தெரியாத ஒரு காட்டில் நான் இருக்கிற மாதிரி நான் இப்போ லண்டனில் இருக்கேன். எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம கூட வேலை செஞ்ச ஒரு முகம் திடீர்னு முன்னாடி வரும்போது சந்தோஷமாக இருக்கும்ல, அது மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். ரெண்டு பேரும் எப்படி இருக்கோன்னு கேட்டுக்கிட்டோம். இந்த உரையாடல் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. நான் அவரை என் கூட லஞ்ச் சாப்பிட வரீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அவரும் சரின்னு சொன்னால் சொல்கிற, நாங்கள் ரெண்டு பேருமே மதிய உணவு சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துலேருந்து போயிட்டு இருந்தோம். லண்டன் நகர வீதிகளின் சலசலுக்கு இடையில எங்கள் உரையாடல் போயிட்டு இருந்துச்சு. அவர் என்கிட்ட கேட்டார், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாட்சன் அப்படின்னு கேட்டார் ஸ்டாம்ஃபோர்ட். வாட்சன் சொன்னார், என்ன சொல்ல, என்னோடய போர்க்கதைகள் எல்லாத்தையும் சின்னதாக ஸ்டாம்ஃபோர்ட் கிட்ட சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். அவர் எனக்காக வருத்தப்பட்டார். ஸ்டாம்ஃபோர்ட் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா வாட்சன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எனக்கு குறைஞ்ச விலையில் ஏதோ ஒரு வாடகைக்கு வீடு இருந்தால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் சொன்னேன்.
ஸ்டாம்ஃபோர்ட் ஆச்சரியப்பட்டு கேட்டார், ஆமாவா உண்மையாவா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு வாட்சன் சொல்கிறார், ஆமாம் எனக்கு ஒரு குறைந்த விலையில் ஒரு வாடகை வீடு வேணும். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் ஒரு ரூமில் தங்கியிருக்கேன், அந்த ரூமோட முழு வாடகை என்னால் கொடுக்க முடியல, எனக்கு யாராவது பார்ட்னர் இருந்தாங்கன்னா, இந்த ரெண்டு இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ரூமை ஷேர் பண்ணிக்குவோம், அங்கே வர வாடகையை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்டாம்ஃபோர்ட் கிட்ட அன்னைக்கு காலையில் தான் யாரோ சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஸ்டாம்ஃபோர்ட் நம்ம வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. வாட்சன் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நானும் தனியாக தான் இருந்தேன், எனக்கும் ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லதாக இருக்கும், ஸோ இந்த ரூம் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவாக தோணுது அப்படின்னு வாட்சன் ஸ்டாம்ஃபோர்ட் கிட்ட சொல்கிறார். நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் அதுக்கப்புறம் நம்ம அந்த மனிதர் யாருன்னா, அவர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸ்டாம்ஃபோர்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரை பற்றி அவருக்கு என்ன தெரியுமோ அதை வந்து வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. ஸ்டாம்ஃபோர்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு அவர் வந்து ஒரு கெமிக்கல் லெபார்ட்டரியில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, எனக்கு அவ்வளோதான் அவரை பற்றி தெரியும், ரொம்பலாம் எனக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் அடிக்கடி இந்த மாதிரி கேஸ் டிடெக்டிவ் இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்ப்பார் அப்படின்னு ஸ்டாம்ஃபோர்ட் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. அவர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கெமிஸ்ட் மேன், பெரிய ஜீனியஸ், ஆனால் ரெகுலராக எந்த கிளாஸும் அட்டன் பண்ணதில்லை அப்படின்னு ஸ்டாம்ஃபோர்ட் நம்ம வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. சில சமயம் ஹோம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்லே லெபார்ட்டரியே காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருப்பார், சில சமயம் வாரக்கணக்கில் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டார், அவரை பற்றி யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். இப்படி ஸ்டாம்ஃபோர்ட் வாட்சன் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம வாட்சன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மனிதர் நான் அவரை பார்க்கணுமே, எப்போ பார்க்கலாம் எப்போ அப்படின்னு கேட்டார். ஸ்டாம்ப் சொன்னார், நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகலாம் அப்படின்னு ஸ்டாம்ப் சொல்கிறாரு. நாங்களும் லஞ்ச் முடித்தோம், லஞ்ச் முடிச்சுட்டு அந்த குதிரை வண்டியில் ஏறி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த குதிரை வண்டியோட சத்தமும் அந்த லண்டன் நகர மக்களின் சத்தமும் ஒரே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த லெபார்ட்டரி ரூமில் நாங்கள் பார்த்தது இது ஒரு பழைய பாலஞ்ச பங்களா மாதிரி இருந்துச்சு. பாட்டில்ஸ் இருந்துச்சு அங்கே, சின்ன சின்ன பாட்டில்ஸ், டேபிள்ஸ், டெஸ்ட் டியூப்ஸ் இருந்துச்சு, லேம்ப், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எங்கள் காலடி சத்தம் அந்த ரூமில் கேட்குறத பார்த்துட்டு ஒருத்தர் திடீர்னு திரும்பி கத்திட்டே ஓடி வந்தார், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த கத்திட்டே ஓடி வந்த மனிதர் தான் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸ்டாம்ஃபோர்ட் நம்ம ஹோம்ஸோட ஆர்வத்தை குறைச்சிட்டு வாட்சனை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு ஹோம்ஸ்க்கு. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கை கொடுத்துக்கிறாங்க. ஹோம்ஸ் வாட்சனை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரீங்களா அப்படின்ட்டு. நம்ம வாட்சனுக்குரிய ஆச்சரியம், இவருக்கு எப்படா தெரியும் நம்ம ஆப்கானிஸ்தான்லேருந்து வரோம் அப்படின்ட்டு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்கிறாரு, சரி சரி அதை விடுங்க, நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சனை ஹோம்ஸை இழுத்துட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டேபிளுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனோடனே நம்ம ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊசி எடுத்து அவரோட விரல் நுனியில் குத்தி அங்கே இரத்த துளிகள் எடுக்கிறாரு. அந்த இரத்த துளிகளை ஒரு பெரிய பக்கெட்டில் விடுறாரு. அந்த பக்கெட்டில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால இந்த மூணு துளி இந்த சில துளி ரத்தங்கள் அந்த சிவப்பு நிறத்தை அந்த தண்ணிக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஹோம்ஸ் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து அதில் சில கெமிக்கல்ஸை போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இரத்த துளிகள் உள்ள தண்ணியை எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்பில் விடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அது ஒரு செம்மன் கலரில் கீழ்படிஞ்சிருக்கு, அந்த டெஸ்ட் டியூப்போட அடியில் கீழ்படிஞ்சிருக்கு. ஹோம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டு, இரத்த துளிகள் எங்கே எதில் இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாட்சனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா வாட்சனும் ஒரு டாக்டர் தானே, அதனால் வாட்சனுக்கும் ஒரே ஆச்சரியம். ஹோம்ஸ் கேட்குறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாட்சன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வாட்சன் சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன், இது ரொம்ப நல்ல டெஸ்ட்டாக தான் எனக்கும் தெரியுது அப்படின்னு வாட்சன் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. இந்த டெஸ்ட் மட்டும் இப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இப்போ நடமாடிட்டுருக்க எல்லாரும் இப்போ ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா குற்ற சம்பவங்களும் ஏதோ ஒரு தடயங்களை விட்டுட்டு தான் போகிறாங்க. அந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் கிடைக்கிற தடயங்களில் முக்கியமான ஒன்று தான் இரத்த துளிகள். அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆராய்ச்சி. சொல்லிகிட்டே போகிறாரு, இதை வச்சு நான் இன்னும் நிறைய கேஸு சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் சொல்கிறாரு, உங்கள் கேஸ்லாம் வச்ச ஒரு கதையிலிருந்து நான் ரொம்ப நல்லா போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கு எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேச வந்திருக்கேன் அப்படின்னு. ஆ சொல்லுங்கள் ஸ்டாம்ப் அப்படின்ட்டு நம்ம ஹோம் சொல்கிறாரு. அப்போதான் இந்த ரூம் ஷேர் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க.
ஹோம்ஸை நீங்கள் ரூம் ஷேர் பண்ணுற ஒரு பார்ட்னர் வேணும்னு கேட்டிங்கல்ல, இவர் தான் டாக்டர் வாட்சன். இவரும் உங்கள் கூட ரூம் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறாரு, நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வாட்சனும் ஹோம்ஸும் பேசிக்கிறாங்க. ஹோம்ஸ் சொல்கிறாரு, நான் சிகரெட் குடிப்பேன், உங்களுக்கு புகைப்பழக்கம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வாட்சன் சொல்கிறாரு, இல்லை நானும் சிகரெட்லாம் குடிப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் கூட இருக்குது தங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, எங்கள் அது திரும்பவும் ஹோம்ஸ் சொல்கிறாரு, என்கிட்ட கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்குது, நான் கெமிக்கல்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன், அதே சமயம் சில சமயம் நான் வந்து பேசாமலே இருப்பேன், அதனால் நீங்கள் என்னது எது தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்சனும் வாட்சனோட தற்போதைய நிலைமைக்கு எது இருந்தாலும் ஓகே சொல்லிதான் ஆகணும். ஸோ வாட்சனும் ஓகே சொல்கிறாரு. அதேமாதிரி வாட்சனும் தன்னை பற்றி சொல்கிறாரு, நான் ஒரு டாக்டர், எனக்கு எப்போ ஒரு நாய்க்குட்டி கூட வச்சுருப்பேன், நான் ரொம்ப லேசி அப்படின்னு வாட்சன் அவரை பற்றி சொல்கிறாரு. அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹோம் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றா சேர்ந்து ரூம் ஷேர் பண்ண போகிறோம், ஸோ அதனால் ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நானும் என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு ஹோம் சொல்கிறாரு. நான் எப்போ உங்கள் ரூம் பார்க்கலாம் அப்படின்னு வாட்சன் ஹோம்ஸ் கிட்டே சொல்கிறாரு. ஹோம்ஸ் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, நாளைக்கு மதிய வேலையில் நீங்கள் இங்கே வந்துடுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம், அந்த அறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த உரையாடல் நடக்கிறதுலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குது, அந்த கெமிக்கல் லெபார்ட்டரியில் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குது. ஸ்டாம்ஃபோர்ட் அண்ட் வாட்சன் ரெண்டு பேரும் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறாங்க. இந்த பயணத்தின் போது நம்ம வாட்சன் வந்து ஸ்டாம்ஃபோர்ட் கிட்ட கேட்குறாரு, அவருக்கு எப்படி நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வரேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டாம்ஃபோர்ட் சொல்கிறாரு, சிரிச்சிட்டே சொல்கிறாரு, இதுதான் ரொம்ப பெரிய புதிர், அவர் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு மனுஷன் எங்கேருந்து வரான், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி அசியூம் பண்ணுறாரு, இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. வாட்சன் ஸ்டாம்ஃபோர்ட் கிட்ட சொல்கிறாரு, என்னை ஒரு புதிய மனிதருக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கும் நான் தங்குவதற்கு தேவையான இடம் ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு ஸ்டாம்ஃபோர்ட் கிட்ட சொல்கிறாரு. ஸ்டாம்ஃபோர்ட் அவரோட இடத்துக்கு போயிட்டாரு, நம்ம வாட்சன் அவரோட ஹோட்டலுக்கு தூங்க போயிட்டாரு. வாட்சன் நாளைக்கு தங்க போகிற இடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அதை யோசிச்சுட்டே தூங்க போகிறாரு. கதையின் முதல் பகுதி முடிந்தது, இரண்டாம் பகுதியில் சந்திப்போம். நன்றி.